மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். முதலில் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நலமுடன் வாழ வளமுடன் வாழ எல்லாமல்ல இறைவனை வணங்குவோம். இன்று நாம் இந்த கவிதை பேழை, ஆராதியலுடைய கவிதை பேழை, அதில் வந்து இராவண காவியம், அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இராவண காவியம் வந்து புலவர் குழந்தை அவர்கள் எழுதினது. இந்த இராவண காவியத்தினுடைய நூல்வெளி பகுதியை வந்து நம்ம முத பார்க்கலாம். அதாவது 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய, இப்போ 21வது நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம். இது ஒரு அழகான பெருமையான பெரிய காப்பியம் தான் இராவண காப்பியம். இப்போ ராமாயணத்தில் வந்து இராவணனை வந்து எதிர்மறை நாயகனாட்டு சித்தரிப்பாங்க, ராமனை வந்து கதாநாயகனாட்டும், ராவணனை வந்து வில்லன் வேடத்தில். அவனுக்கு வந்து கெட்ட குணங்கள் வந்து நிறைய இருந்தது. நல்ல அறிவாளி தான், நல்ல திறமசாலி தான், இருந்தாலும் கெட்ட குணங்கள் இருந்ததுனால அவனை வந்து வில்லனாட்டு ராமாயணத்தில் வந்து சித்தரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த காப்பியத்தில் ராவணனுடைய பெயரை வச்சு காவியம் எழுதியிருக்கிறாங்க. அவனுடைய நல்ல இதையும் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை பெருமைப்படுத்துறதுக்காண்டி இந்த நூலுக்கு வந்து, இந்த கவிதைக்கு வந்து இராவண காவியம், இந்த காவியத்துக்கு வந்து பெயர் கொடுத்துருக்காங்க. இந்நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். அதாவது அவருடைய இடம் வந்து அவ்வளோ அற்புதமான சோலை இலங்கையில், ரொம்ப ஒரு மிகப்பெரிய சிவபக்தர், மிக சிறந்த திறமசாலி, சிவபெருமான் மீது மிகுந்த அன்புடையவர், சிவபெருமானுடைய அருளை வந்து நேரடியாக பெற்றவர். அதாவது நல்ல குணங்கள்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்குது. வேண்டாத குணங்கள், வேண்டாத குணம் இருந்ததுனால தான் அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய பழி வந்து ஏற்பட்டது. சரியா, அந்த இடத்த பற்றி அழகாக வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து சித்தரிக்கிறாங்க. ஏன்னா 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது இந்த இராவண காவியம். இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. எப்போவுமே ஒரு நூலை நம்ம கவிதையை பார்க்கும்போது அதை எழுதின ஒரு பேரை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. நம்மளுடைய தமிழக இது தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். நம்ம வந்து தந்தை பெரியார் ஈவேரா பெரியசாமியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் வந்து திருக்குறளுக்கு இவர் உரை எழுதியிருக்கார். யார்? குழந்தை. சரியா, இந்த காவியத்தை எழுதினவர். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் இவர். வந்து இந்த புலவர் குழந்தை வந்து திருக்குறளுக்கும் உரை எழுதியிருக்கிறாரு, யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண நூல்களுக்கும் இலக்கிய நூல்களையும் வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, படைத்துள்ளார் அப்படின்னு அழகாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நூல்வழி பகுதியை எப்போவுமே நீங்கள் நல்லா படிச்சிடணும். அதுக்கடுத்தது நுழையும் முன் பகுதியை பாருங்கம்மா. இதில் என்ன நம்ம படிக்க போகிறோம் பாருங்க. அந்த படத்தெல்லாம் பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கும். நுழையுமன் பகுதியை பாரு. பூத்து குலுங்கும் பூஞ்சோலை. நான் வந்து சொல்ல நீங்கள் அதை கற்பனையில் நீங்கள் கொண்டுட்டு வாங்க. நீங்கள் பெரிய பிள்ளைங்க, உங்களால் முடியும். அழகாக பூத்து குலுங்கக்கூடிய பூஞ்சோலை, அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள், அழகாட்டு அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள், பசுமையான மரங்கள், நீர் நிறைந்த நதிக்கரைகள், நல்ல தண்ணீர் நிறைந்த நதிக்கரைகள், பச்சை போர்த்திய புல்வெளிகள், நல்ல புல்வெளி வந்து அப்படியே பச்சைன்னு போர்வையை போர்த்தது மாதிரி உள்ள புல்வெளிகள், துள்ளி திரியும் மானினங்கள், நல்ல துள்ளி துள்ளி திரியக்கூடிய மானினங்கள், அப்போக மயில்கள், குயில்கள், கிளிகள் பறந்து திரியும் பறவைகளென இத்தகு அழகிய சூழலை கண்டு மனம் மகிழ்ந்ததுண்டா. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு கிடைக்கும். அழகை சுவைத்தால் மனம் புத்துணர்வு பெறும். எப்போவுமே நம்ம வந்து இயற்கையை வந்து ரசிக்கணும். அழகை வந்து நம்ம என்ன செய்யணும், அழகை வந்து ரசிக்கணும். ரசித்தா நம்ம மனது வந்து லேசாகும், மனதுள்ள கவலையெல்லாம் போயிடும், ப்ரெஷர்லாம் இருக்காது, நோய் வராது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு நல்லதாக ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய, நம்ம மனதுக்கு சந்தோஷம் வரக்கூடியதை தான் நம்ம எப்போவுமே நினைக்கணும். எண்ணம் வளப்பெறும். நம்ம நினைக்கக்கூடிய அந்த தாட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஜெயிக்கும், வளமை பெறும். தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியான எழில் ஓவியங்களை சொல் ஓவியங்களாக, இந்த எழில் அழகான ஓவியங்களை வந்து அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே அந்த
இயற்கை காட்சிகளை வந்து நம்ம கவிஞர்கள் வந்து நமக்கு கொண்டு வந்துருவாங்க. சொல் ஓவியங்களாக புலவர்கள் தீட்டி வைத்துள்ளனர். அதை பார்க்கும் போதே நமக்கு அந்த இடத்துக்கு போய் நம்ம அதையெல்லாம் பார்த்து ரசித்தது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்துடும். அவற்றில் சில காட்சிகளை கண்டு சுவைப்போம் வாருங்கள் அப்படின்னு அழகாட்டு சொல்கிறாங்க இந்த நுழையும் முன் பகுதியில். இப்போ நம்ம இந்த பாடல்கள் மூலமாட்ட ஐவகை நிலங்களுடைய காட்சிகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஐவகை நிலங்கள் என்ன என்னது, நம்முடைய பழந்தமிழர்கள் வந்து வாழ்ந்த அந்த நிலப்பகுதியை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வாழக்கூடிய அந்த இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க வந்து அந்த நிலப்பகுதியை வந்து பிரித்தாங்க. எப்படி, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நெய்தல் பாலை, இதெல்லாம் நீங்கள் சின்ன வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. இந்த ஐந்து பகுதியை தான் ஐவகை நிலங்கள் அந்தந்த நிலப்பகுதியினுடைய தன்மைக்கு ஏற்ப இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ப பிரித்து வந்து அவங்க வந்து சொன்னாங்க. இந்த நிலகங்களுடைய பிரிப்பு முறைகளை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம், எப்படி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. குறிஞ்சினா என்னது, மலையும் மலையை சார்ந்த இடமும், மலையும் மலையை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வந்து குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. இப்போ குன்று இருக்கும் தூரம்லாம் குமரன் இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அதாவது மலை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடம் சுற்றி, அதுதான் குறிஞ்சி. முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம், அதுக்கு கீழே அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய காடு சொல்லுவாங்கள்ல, அந்த காடு, அந்த காடும் அந்த காடை சுற்றி இருக்கக்கூடிய இடம் தான் முல்லை. அதுக்கடுத்தது மருதம், நம்மளுடைய இடம் விவசாயம் பண்ணுறாங்கள அந்த இடம், வயலும் வயல் சார்ந்த இடமும். அதுக்கு பிறகு நெய்தல், நெய்தல்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடலும் கடல் சார்ந்த இடம். இப்போ நம்முடைய பள்ளிக்கூடம்னா இருக்கக்கூடியதெல்லாம் நெய்தல் இடம் தான். ஏன்னா கடல் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பாக்கம்னு ஒரு முடிவில் வரும், கொட்டிவாக்கம் பட்டினப்பாக்கம் அப்படின்னு பாக்கம்னு, அது வந்து மீனவர்கள் வாழக்கூடிய இடம், கடலும் கடல் சார்ந்த இடம். அடுத்தது பாலை, பாலை என்னென்னது மணலும் மணல் சார்ந்த இடமும் சொல்லலாம், இல்லைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஐவகை நிலங்களை பற்றி தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய இடத்த பற்றி தான் இப்போ இந்த பாட்டில் வந்து நம்ம படிக்க போகிறோம். அந்த இடத்துல எப்படி என்னென்ன இருக்குது, என்னென்ன வளங்கள் இருக்குது, என்னென்ன பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் அந்த இயற்கை அமைப்பு இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். முதல் வந்து குறிஞ்சி. குறிஞ்சியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாடல்களை அழகாக இரண்டு பாடல்கள் வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க குறிஞ்சியில். அழகாக வந்து நீங்கள் வந்து இதை பார்த்துக்கணும். அறிவிய அறிவிய முருகிய மார்ப்ப, முத வந்து அந்த பாடலை நான் வாசிடுறேன். அறிவிய முருகிய மார்ப்ப பைங்கிழி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குறைக்கினம் மருந்து நோக்குமாள் அப்படின்னு அழகான ஒரு பாடல். அதாவது அருவிய அப்படின்னா அருவிகளும், முருகிய ஆர்ப்ப அதாவது குறிஞ்சி நில பறையான முருகிய, அதாவது குறிஞ்சி நிலத்துக்குடைய ஒரு பறை வந்து, இப்போ அந்த குறிஞ்சி நிலத்துடைய பறையை தான் முருகியம்னு சொல்லுவாங்க. அந்த முருகியம் என்னும் பறை ஒலிக்க இங்கே அந்த அருவிகள் பாயிறது வந்து அப்படியே வந்து அந்த பாறையில் வந்து பறை ஒலிக்கிறது மாதிரி அவ்வளவு அழகாக அந்த அருவியினுடைய சத்தம் வந்து கேட்குதான். அந்த இடத்துல பைங்கிளி, பைங்கிளின்னா பசுமையான கிளிகள் பருகிய தமிழிசை பாட, அது தான் படித்த அந்த அழகான இசையை, அது என்ன இசை என்று சொல்கிறாங்க, தமிழ் இசையை பாட பொன் மயில்னா பொன் கலரில் இருக்கக்கூடிய பொன் வண்ணத்தில் இருக்கக்கூடிய மயில்கள் அருகிய சிறை விரித்தாட, அதாவது தன்னுடைய அழகான தோகைகளை வந்து அழகாக நல்ல விரித்தாடு. நீங்கள் வந்து இதிலெலாம் பார்த்துருப்பீங்க, வண்டலூர் சூழல் கிண்டி சூழலாம் பார்த்துருப்பீங்க, மயில்களை அழகாக அப்படியே சிறகு விரித்து வந்து அழகாக ஆடும். அருகிய சிறை விரித்து, அருகிய என்றால் அழகான சிறை விரித்தாடு, அந்த தோகைகளை நல்ல விரித்துட்டு ஆடிட பூஞ்சினை மருவிய, அதாவது பூஞ்சினை மருவி என்றால் அந்த கிளைகளில் வந்து நிறைய பூக்கள் இருக்கும், அந்த பூக்களையுடைய கிளையில் தங்கிய, அது பூஞ்சினை மருவினா நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய அந்த மரங்களில் தங்கி இருக்கின்றன. தங்கி இருக்கிறது எது, குறைக்கினம், குறைக்கினம்னா குரங்கு கூட்டங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மரத்துக்கு மேலே அழகாக குரங்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த சத்தத்தையெல்லாம் பார்க்கும்போது, இந்த மயிலை பார்க்கும்போது, இந்த பசு கிளிகளை பார்க்கும்போது, அந்த அறிவினுடைய சத்தத்தை பார்க்கும்போது அது மருண்டு நோக்குமா, மருண்டு நோக்குமாள், அதாவது அது அப்படியே பயந்து அப்படியே வியப்புடன் பார்க்குமா, எது, குரங்குகள், குரங்கு கூட்டங்கள் அப்படின்னு அழகாட்டி விரிச்சு நல்லா சொல்றாங்க. இல்லை முருகியம் என்றால் குறிஞ்சி பாறை, சிறை என்றால் இறகு, பூஞ்சினை என்றால் என்னது, பூக்களை உடைய கிளை அப்படின்னு நம்ம பொருளை வந்து கொள்ளி கொண்டுக்கணும். அதாவது அருவிகளும் குறிஞ்சி நிலத்தின் பறை, அருவிகள் வந்து அந்த குறிஞ்சி இருக்கக்கூடிய அந்த குரங்குகள் வந்து அப்படியே வியப்பாக பார்க்குதான் அப்படி இந்த பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. அருவிய முருகிய மார்ப்ப பைங்கிழி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குறைக்கின மருண்டு நோக்கும்
அப்படின்னு அழகாட்டு இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடலும் குறிஞ்சி இதுக்கு கொடுத்துருக்காங்க. அடிப்பிடு சாந்தமுடு அகிலின் நாற்றமும், இந்த பாடலை முத நான் மேம் வந்து வாசி காமிச்சிடுறேன். துடிப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும், மடுப்படு காந்தலின் மனமும் தோய்தலார், கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க அந்த குறிஞ்சி நிலத்தை பற்றி. அடுப்பிடு சாந்தமோடுனா அந்த அடுப்பில் நம்ம எரிக்கிறோம்ல, அந்த எரிக்கக்கூடிய அந்த சந்தனக்கட்டையிலேருந்து நம்ம சந்தனக்கட்டையை வச்சு அடுப்பில் எரிக்கிறோம். அப்படி எரிக்கும் போது அதிலேருந்து வீசக்கூடிய அந்த மனமும் அகிலின் நாற்றமும், அகில்னா வந்து அழகான ஒரு மனமுள்ள ஒரு பொருள், அதனுடைய இயற்கையான மனம் நாற்றம் என்றால் மனம்னு இதில் வந்து நம்ம பொருள் கொள்ள வேண்டும். துடிப்பிடு மைவன சோற்றின், அதாவது நம்ம வந்து அந்த குறிஞ்சி நிலத்தில் உள்ள நெல் இருக்குல்ல மலை நெல், அதை வந்து அடுப்பில் போட்டு நம்ம சாதம் வடிக்கும் போது அதுலேருந்து ஒரு மனம் வரும். அடுப்புல இட்ட அந்த துடிப்பிடு மைவன சோற்றின்னா நம்ம அந்த இதில் வந்து ஒலையில் போடக்கூடிய அந்த நெல்லினுடைய நாற்றம் என்றால் என்னது மனம். அழகான நெல் வந்து நம்ம அந்த அரிசி ஆக்கி நம்ம சோறாக்கும் போது அந்த மலை நெல்லினுடைய மனம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். மடுப்படு காந்தலின், அதாவது மலையில் உள்ள அந்த காந்தல் மலரின், மடுப்படு என்றால் என்னது மலை, மலையினுடைய அந்த காந்தல் மலர் ரொம்ப அற்புதமான மனமுடையது. அந்த மனமும் தோய்தலால், அந்த காந்தல் மலருடைய மனமும் வந்து அங்கே வந்து பரவி விரைந்து கிடைக்கிறது. கடைப்படு பொருளெல்லாம் எல்லா இடங்களையும் காணப்படக்கூடிய கடைப்படு பொருளெல்லாம், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் கமலும் குன்றமே, அந்த இடம் பூராவும் அந்த மலைப்பகுதி பூராவும் ஒரு அற்புதமான ஒரு மனத்தை வந்து நமக்கு தருகின்றன. அந்த பொருள்களுடைய வாசனை மனங்கள் மனம் வந்து நமக்கு அற்புதமான ஒரு மனத்தை வந்து பார்க்கறதுக்கு அப்புறம் அற்புதமாட்ட அந்த காட்சியும் நல்லா இருக்குது, நமக்கு ஒரு நல்ல ஒரு மனத்தை அந்த மலைப்பகுதி முழுவதுமாக கொடுக்கின்றது அப்படின்னு அழகாக சொல்றாங்க. குன்றமே என்றால் அந்த மலைப்பகுதி முழுவதும். இதுல சாந்தமுடு, சாந்தம் என்றால் சந்தனம், மைவனம் என்றால் மைவன சோற்றின் அப்படின்னா மலையினுடைய நெல், மைவன சோறுனா சாதம், சரியா? அப்படி நம்ம பொருள் கொள்ளணும்னா அழகான ஒரு அற்புதமான ஒரு இது. அதாவது மலைப்பகுதியில் வந்து நம்ம அடுப்பில் போடக்கூடிய அந்த எரியக்கூடிய சந்தன மரக்கட்டையை வச்சு தான் அவங்க எரிப்பாங்க, ஏன்னா அங்கே தாராளமாக கிடைக்கும் அதனுடைய மனமும். அப்படி அடுப்பில் போடக்கூடிய அதுக்கப்புறம் அந்த அகில் சொல்லுவாம்ல, அந்த அகில்னா அது ஒரு அற்புதமான மனமுள்ள பொருள், அதனுடைய மனமும் நம்ம அடுப்பில் போடக்கூடிய அந்த அங்கே விளைவிக்கக்கூடிய அந்த மலை நெல், அந்த உலையை நம்ம போட்டு சாதம் வேகுதில்ல அந்த மனமும், அந்த மலையில வந்து பூக்கக்கூடிய அந்த காந்தல் மலருடைய மனமும் அந்த மலைப்பகுதி முழுவதும் எல்லா இடமும் பரவி கிடக்கிறதுனால அந்த இடத்துல உள்ள பொருள் எல்லாம் அப்படியே மனம் அப்படியே என்ன சொல்லுவாங்க, அற்புதமான ஒரு மனத்தை வந்து அந்த இடம் வந்து பெற்று காணப்படுகின்றன அப்படின்னு அழகாட்டு நமக்கு குறிஞ்சி பகுதியில் அந்த ரெண்டு இதையும் அழகா பாடலை வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து முல்லை நிலத்தை பற்றி சொல்கிறாங்க. முல்லை நிலத்தை பற்றி அழகாக நமக்கு சொல்கிறாங்க. அதையும் மேம் வந்து மொதல் பாடலை சொல்கிற, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதனுடைய பொருளை வந்து ஒவ்வொரு நிலப்பகுதியினுடைய அழகையும் இயற்கை காட்சி சொல்லுவாங்களே அதையும் அதனுடைய பறவைகள் விலங்குகளை பற்றியும் அதனுடைய காட்சிகளை பற்றி அழகாட்டு நமக்கு வந்து குழந்தை வந்து அந்த கவிஞர் குழந்தை நமக்கு அழகாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாரு இந்த பாடலை பாரு. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பாயிசை பாட முப்பழமும் தேனும் தந்தே, இசைப்பெறும் கடறு இடையிர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள். அழகான பாடல். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பூவையும் குயில்களும், பூவையும் குயில்களும்னா பூவைனா என்னது நாகனவாய் பறவைன்னு சொல்லுவாங்க, குயில்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொலகை வண்டரும்னா பொலங்கை வண்டர் அப்படின்னா அழகிய கைகளுடைய வண்டர்னா என்னது வண்டு இனங்கள், அழகிய பொலங்கைனா பொலம் என்றால் என்னது அழகு, அந்த அழகான கைகளுடைய வண்டரும் என்றால் வண்டினங்களும், பா இசை பாடனா அது வந்து இசையோடு அது ரீங்காரம் விட்டுட்டு மலருக்கு மேலுள்ள தேனை குடிக்கும்போது அழகாக சத்தம் போட்டுக்கிட்டே அந்த இசையோடு அந்த பாடல்களை வந்து அது பாடும். அது மாதிரி முப்பழமும் தேனும் தந்தே, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, அங்கே விளையக்கூடிய அந்த முப்பழங்கள் தேன் முதலியவற்றை தேனும் நமக்கு அந்த மூன்று பழங்களும் தேனை வந்து நமக்கு தருகிறது முதலியவற்றை தந்து, இசைப்பெறும் கடறு, கடறு என்றால் என்ன என்னது இதில் காடு, அவ்வளவு இசை என்றால் சிறப்பு, அவ்வளவு சிறப்பான ஒரு காட்டின் இடையர் முக்குளர், இடையர் முக்குழல் என்றால் இடையர்கள், கொந்தை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான குழல்கள், இவ்வளவு அழகான குழல்கள் எல்லாம் அவங்க இடையர் முக்குழல், முக்குழல் என்றால் இதில் எதை குறிக்கிறது கொந்தை ஆம்பல் மூங்கில், அந்த இடையர் முக்குழல் ஆகியவற்றிலான குழல்களை வந்து அவங்க அழகாட்ட வந்து என்ன பண்ணுறாங்க இசைக்கிறாங்களாம்.
கொண்டை மலர் ஆம்பல் மலர்லாம் இது பண்ணிட்டு மூங்கில் அந்த இதை வச்சு அழகாட்டம் அவங்க இசைக்கிறாங்களாம். ஆவினம் ஒருங்கிற ஆவினா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், பசுங்கூட்டங்கள். அது அந்த இடத்துல வந்து இசைக்கும் போது அந்த மூங்கில் இதை வச்சு அந்த இதை வச்சு அந்த புல்லாங்குழல் வச்சு நல்லா இசைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பசு கூட்டங்கள் அவங்களுடைய தொழிலே வந்து பசுமாடு ஆண்நிறைகளை மேய்த்தல் தான். இடையர் குலத்தில் உள்ளவங்களுக்கு ஆநிறை மைத்தில் தான் நம்ம திருமால் வந்து கிருஷ்ண அவதாரத்தில் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அந்த இடத்துல தான் அவர் வாழ்ந்தார். முல்லை நிலத்தில் பசுமாடை இது பண்ணி அந்த பால் தயிர் நெய் அதையெல்லாம் விற்று அதுதான் அவங்களுடைய பிழைப்பு. அந்த அவ்வளவு அழகான இடம் தான் அந்த முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த இடமும். அதில் கடவுள் வந்து திருமால் தான், பெருமாள் தான். ஆவினம் ஒருங்குறேன்னா பசுங்கூட்டங்கள் எல்லாம் திறனது பாடலை கேட்டு இசையை கேட்டு அப்படியே கட்டி அணைக்குமா, அருகு அணைக்குமாள் அப்படின்னா இசைத்து அப்படியே கட்டி அணைக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நாகனவாய் பறவைகளும் குயில்களும் தன்னுடைய அழகான கைகளுடைய வண்டுகளோடு சேர்ந்து என்ன பண்ணுதான், இசையோடு பாடுதான். எதெல்லாம் நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அந்த இடத்துல உள்ள மாப்பலா வாழை, முப்பழங்கள்னா என்னது, மாப்பலா வாழை, அது முப்பழங்களோட அந்த பழத்தோட தேனே சேர்த்து யாரெல்லாம் வாராங்களோ அவங்களுக்கு உணவு ஒன்று உண்ணதுக்கு விருந்து அளித்தாங்க முல்லை நின மக்கள். அப்புறம் அந்த பெரிய காட்டில் வந்து கொந்தை ஆம்பல் வேங்குழல் கொண்டு இடையர்கள் அந்த இதெல்லாம் கொண்டு அழகாக அவங்க புல்லாங்குழல் கொண்டு இசையை வந்து இசைத்தாங்க. அதை கேட்டு அங்குள்ள பசு கூட்டங்கள் அவங்க வந்து மேய்க்கக்கூடிய அந்த பசு கூட்டங்கள் அப்படியே மெய்மறந்து ஒன்று சேர்ந்து அந்த இசையை வந்து கேட்குமா. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இது நடந்த ஒரு இதுதான். இதெல்லாம் கற்பனை கிடையாது, இதெல்லாம் ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சினே நம்ம சொல்லலாம். அழகான ஒரு பாடல். அதுக்கு அடுத்த பாடல் முல்லையில் பாருங்கம்மா. முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்றியன புதுவர்கள் பொலிவு உற போர் அடித்திடும் அதிர் உரல் கேட்டு உலை அஞ்சி ஓடும் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. முதிரையும் சாமையும் வரகும், அதாவது நம்ம தானியங்கள் சொல்கிறோம்ல, முதிரையும் சாமையும் வரகும். அது போக பொய்மணி குதிரை வாலின்னா குதிரைவாலி, குதிரைவாலி பொய்மணி, அந்த குதிரைவாலிக்கு ஒரு பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க. பொய்மணி குதிரைவாலி இந்த தானியங்கள் எல்லாம் களம் குவித்து குந்தியன, களத்தில் வந்து அவங்க வந்து அந்த முல்லை நில மக்கள் வந்து விவசாயம் பண்ணி களத்தில் வந்து அப்படியே குண்டு போல் குவிச்சு வச்சுருக்காங்க. புதுவர்கள் என்றால் என்னது, வேடர்கள், சரியா. பொலிவு உர போர் அடித்தல், அந்த பொலியில் உள்ள போர் அந்த பொலியை வந்து பொலியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பொலினா அந்த விவசாயத்திலேருந்து கிடைக்கல அந்த தானியங்களை வந்து அதோடைய தூசியெல்லாம் போகிறதுக்கு பொலியை வந்து அடிப்பாங்க. அப்படியே குண்டு மாதிரி சேர்த்து முரத்தை வச்சு நல்லா அதனுடைய தூசிகள்லாம் போகிறதுக்கு அடிப்பாங்க. அந்த கதிர்மணிகள் வந்து அப்படியே வீழ அந்த தூசியெல்லாம் பறந்து போகும், போர் அடிக்கும். அதிர்குரல் கேட்டு அந்த அந்த சத்தத்தை கேட்டு அங்கு நிற்கக்கூடிய உலை, உலை என்றால் என்னது, மான்கள் சொல்லலாம். உலைக்கு இன்னும் உலையினுடைய மீனிங் வந்து மான்கள். அதை கேட்டு எப்படி இந்த குரங்கி நம்ம வந்து ஓடிச்சோ அதே மாதிரி இந்த இவங்க வந்து உழவர்கள் செய்யக்கூடிய அந்த தானியங்களை அவங்க பொலி அடிக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு அந்த மான்கள் எல்லாம் பயந்து ஓட்டம் எடுக்குமா. எவ்வளவு அழகான ஒரு ஒரு பாடல் பாரு. இதில் போன பாடல் வந்து நம்ம ஏற்கனவே மேம் சொன்னேன், பூவை என்றால் நாகனவாய் பறவை, புலங்கு என்றால் அழகு, சரியா, கடர் என்றால் காடு, முக்குழல் என்றால் என்னது, முக்குழல் என்றால் கொந்தை, கொந்தை ஆம்பல், அப்புறம் இந்த மூங்கில் அந்த மாதிரி இசை, சரியா. அது போக இதில் வந்து என்ன மீனிங்னா உங்களுக்கு வந்து வாய் வெறியி, சரியா, சாரி, இதில் வந்து பொலி உர, பொலி உரனா அந்த தானியத்தை வந்து குவியலாக வச்சுருப்பாங்க. அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அவங்க வந்து விவசாயம் பண்ணி அந்த தானியங்களையெல்லாம் குவிச்சு அதில் உள்ள அந்த பதறையெல்லாம் நீக்கிறதுக்கு பொலின்னு சொல்லுவாங்க. அது பொலி அடித்தாச்சா அப்படிம்பாங்க விவசாயம் பண்ணும்போது. அது பண்ணிக்கிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அந்த அழகான முத்து முத்தான அந்த தானியங்களை வந்து அழகாக அவங்க வந்து சேர்த்து குவிச்சு அழகாக வந்து அடிப்பாங்க. அதுதான் பொலி உரு அப்படின்னு சொல்லுவாங்க. உலைன்னா என்னது, அது ஒரு வகை மானுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயர், சரியா. அப்போ காட்டில் எழும் ஓசைகளும் அந்த மான் கூட்டம்னு நினைப்படுது, அந்த சத்தத்தை கேட்டு வந்து அஞ்சி ஓடுது அப்படின்னு அழகாட்டி இந்த பாடலில் வந்து சொல்கிறாங்க. அதாவது முல்லை நிலத்தில் விளையக்கூடிய அங்கே உள்ள தானியங்கள் என்னெல்லாம், முதிரை வரகு சாமை குதிரை வாலி, அந்த வானியத்தை தானியங்களெல்லாம் சேர்த்து களத்தில் ஒன்று சேர்த்து அவங்க மலை போல் சேர்த்து வச்சு
அது வந்து போர்னு வைக்கோல் போர் சொல்லுவாங்களே அதே மாதிரி நெற்போர், அதெல்லாம் சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தானிய போரை வந்து குவிச்சு வச்சுருப்பாங்க. வச்சுக்கிட்டு அதில் உள்ள மணிகள் எல்லாம் நல்லா முத்து முத்தாக சேர்ந்து வர்றதுக்கு தூசியை இது பண்ணுறதுக்கு பொலி அடிப்பாங்க. அப்போ அந்த அந்த சத்தத்தை கேட்டு அங்கே பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு வகை மான் தான் என்னது, மான் கூட்டங்கள் வந்து உள அந்த மான் கூட்டங்கள் வந்து பயந்து ஓடும் அப்படின்னு அழகான இந்த பாடல் முல்லை பாடல். காடும் காடு சேர்ந்த இடமும், சரியா, உலைனா ஒரு வகை மான். அழகாட்டு இந்த முல்லை இடத்தினுடைய இரண்டு பாடல்களையும் முல்லை நில நிலப்பகுதியை பற்றி அழகாக சொல்கிறாங்க. அவங்களுடைய தொழில்கள், அவங்களோட பறவைகள் விலங்குகள், இயற்கை காட்சி எல்லாத்தையும் ஐவகை நிலங்களில் வந்து அழகாட்டு சொல்கிறாங்க. புரியுதாமா? அடுத்தது நம்ம வந்து பாலை படிக்க போகிறோம். அடுத்த நிலப்பகுதி பாருங்கம்மா, பாலை. பாலை நிலத்தை நம்ம படிக்க போகிறோம். இட கடைசியில் தான் பாலை வரும், ஆனால் இதில் நடுவில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாலை கொடுத்துக்கிட்டு அப்புறமா மருதம் நெய்தல் கொடுத்துருக்குறாங்க, சரியா? இப்போ இந்த பாடலை வந்து ஒரு தடவை மேம் வந்து வாசிக்கிறேன். மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியி இந்நிலம் குருளை இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதூர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. அதாவது பாலை நிலத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மணலும் மணல் சார்ந்த இடம், ஒரே வெக்கையாக தான் இருக்கும், வெப்பம் சூழ்ந்துள்ள இடம். சரி, அந்த பாலை நிலத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, அழகாட்டு மன்னிய முதுவையில் வளைப்பு, அதாவது நல்ல உச்சி பொழுது, நல்ல வெயில் சமயம், அதில் வந்து எப்படி இருக்கும் நமக்கு அந்த வெயிலினுடைய கொடுமை, அந்த நேரத்தில் வந்து வாய் வெறியி அழகாக ஒரு சென்னாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய சென்னாய் அதனுடைய குட்டி வந்து இருக்குது. அந்த குட்டி வந்து வாய் வெறியினா வாய் வந்து அதுக்கு இந்த தண்ணி தாகத்தில் வந்து அப்படியே உலர்ந்து வந்து அப்படியே அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அது கஷ்டப்படுது. அந்த நேரத்தில் இன்னிலம் குருளை, இன்னிலம் குருளைன்னா அந்த குட்டி, அது அந்த சென்னாயினுடைய குட்டி, தாங்காத அந்த சென்னாய் குட்டி வந்து என்ன பண்ணுது, இணைந்து வெம்பிட அதுக்கு வந்து அம்மா மாதிரி தாங்க முடியல, அது துன்புற்று வருந்த தன்னிழல் தங்கவே தனது நிழலில் குட்டி இளைப்பார தங்கவே. அந்த நேரத்தில் அந்த சென்னாய் என்ன பண்ணுதான், தன்னுடைய குட்டி வந்து கஷ்டப்படக்கூடாது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு கீழே அதுக்கு கீழே வந்து அந்த குட்டியை வச்சு காப்பாற்றுதான், குட்டியை நிற்க வைக்கிதான். தாய்மை மீது ஒரு அன்பு, அதுக்கு வந்து ரொம்ப பாசம் வந்து, தாய்க்கு எந்த உயிரினங்களாக இருந்தாலும் பெத்த குழந்தைகள்கிட்ட வந்து அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அன்பு அதிகமாக. நன்னரில் வலிய அந்த வெயில நின்று அதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குதுனால தன்னுடைய குட்டியை வந்து தன்னுடைய நிழலில் வந்து கீழே வந்து அது பார்த்துக்குது, அந்த நாய்க்கு கீழேயே அந்த குட்டியை நிற்க வைக்குது. அந்த மாதிரி அந்த சென்னாய் வந்து அது நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து குட்டியை வந்து அது வந்து காப்பாற்றுது அப்படின்னு அழகான ஒரு பாடல். வாய் வெறியினா சோர்வால் வந்து அது வாய் வந்து குளருது, அதுக்கு குரலைனா குட்டி, இணைந்துனானது துன்புறுதல், உயங்குமேனானது வருந்துதல். அதாவது இது தாய்மையினுடைய சிறப்பை வந்து காட்டக்கூடிய பாடல் இது. அது வந்து பால நிலத்தில் வந்து இந்த வெயில் மணல் மணல் சார்ந்த இடத்துல வந்து வெயில் வந்து ரொம்ப வந்து மிகுதியாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப நடுப்பகல் உள்ள வெயில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அந்த பகுதியில் உள்ள சென்னாய்கள் அதனுடைய குட்டிகள் வந்து அந்த வெயிலை தாங்க முடியாமல் வறண்டு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் அந்த நாய் என்ன பண்ணும், தாய் நாய் சென்னாய் அன்பு மிகுதியில் வந்து தன்னுடைய நிழலில் அந்த குட்டியை வந்து நிற்க வச்சு இளைப்பார செய்யுமா. அந்த பாலை நிலத்தினுடைய காட்சியை வந்து எவ்வளவு அற்புதமாட்டு அவர் சொல்லியிருக்கார் பாரு, சரியா? அதுக்கு அடுத்த பாடல் வந்து இதையும் பாலை நிலத்தினுடைய தான் பாடல் வந்து மொதல் வந்து மேம் வாசிக்கிறேன், கவனிச்சுக்கிடுங்க. கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. இது பாலை நிலத்தினுடைய ஒரு காட்சி. அதாவது அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுது, விளையாடுது. அவங்க விளையாட்டினுடைய அந்த அழகை வந்து அழகாக சொல்றார். கடிக்கமல் மராமலர் கண்ணி, அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், நல்ல அந்த பகுதியில் வந்து பூக்கக்கூடிய மராமலர்களெல்லாம் பறித்து அழகாக மாலையாக அவங்க கழுத்தில் போட்டிருக்கிறாங்க அந்த சிறுவர்கள் அம்சிரார். படிக்குறை அந்த நிலத்தில் வீழ்ந்து, இந்த படிக்குறைனானது நிலத்தில் வீழக்கூடிய எருத்துக்கோடு அன்ன எருதனுடைய கொம்புகள், அந்த நிலத்தில் விழக்கூடிய எரும மாட்டினுடைய அந்த கொம்புகளை, எருது எருதுனானது காளை மாடு, அந்த காளை மாடினுடைய
கொம்புகளை போன்று அதை வந்து அதை என்ன சொல்ல ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க. பாலைக்காயை வந்து பாலைக்காய் எப்படி இருக்குமா, எருதனுடைய கொம்புகள் மாதிரி இருக்குமா, அந்த பாலைக்காயை அவங்க என்ன பண்ணுறாங்க, வெடிக்க விட்டு ஆடிட, அதாவது வெடிக்க செய்து ஆடுவாங்களாம். அதை நல்லா வெடிக்க வச்சு அவங்களுடைய கோல் அந்த கொம்பு வச்சு அடிக்கக்கூடிய ஓசையை கேட்டு அந்த இடத்துல உள்ள பருந்துகள் என்ன பண்ணுமாம், பயந்து ஓடும். இந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அவ்வளோதான். அதாவது சிறுவர்கள் விளையாடக்கூடிய சிறப்பு, அவங்க விளையாடும் போது ஏற்படக்கூடிய ஓசை, அதை பார்த்து அந்த பருந்துகள் பயந்து போகிறது, அந்த சிறுவர்கள் எப்படியெல்லாம் விளையாடுனாங்க, அவங்க விளையாடும் போது மராமலான்னு சொல்லக்கூடிய அந்த பூக்களை வந்து அணிஞ்சிக்கிட்டு எருதனுடைய கொம்புகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மரத்தின் காய் பலாக்காயை வச்சு அவங்க அதை விளையாடுறாங்க. விளையாடும் போது நல்ல கொம்பு வச்சு கோல் கொண்டு அடித்து விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அந்த சிறுவர்கள் எழுப்பக்கூடிய ஓசை வந்து அந்த காய் அந்த பாலக்காயை வச்சு அவங்க அடிக்கிறாங்க. பந்துக்கு பதிலாட்டு வெடிக்கக்கூடிய அந்த பாலக்காயை வச்சு அடிக்கும்போது அந்த நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அதாவது வலிமையான அந்த பருந்துகள் கூட என்ன பண்ணுமா, பயந்து அந்த இடத்த விட்டு ஓடும். அப்படியே சிறுவர்களுடைய அந்த விளையாட்டினுடைய அழகையும் அவங்களுடைய அந்த ஆடக்கூடிய அந்த திறமையும் அதை பார்த்து பருந்து பயந்து ஓடுறதையும் அழகாட்டு இந்த பாடலை வந்து அழகாவிட்டு பாறை இதில் வந்து சொல்கிறாங்க. சரியா, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது மருதம். மருதம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வயலும் வயல் சார்ந்த இடமும், அதுதான் மருதம். அந்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொறு குளனும் தோயும் முல்லையும் புறவில் தோன்றும் முல்லை அம் முல்லையம் புறவில் தோன்றும் முருகுக்கான் ஆறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். அழகான ஒரு பாடல். இதில் கல்லுன்றது இங்கே வந்து மலையை வந்து குறிக்கிறது, முருகுனா தேனும், மல்லல் என்றால் வளம், செரு என்றால் வயல். சரியா, அழகான ஒரு பாடல். அதே மாதிரி இந்த பாலை நிலத்தில் நம்ம பார்த்தோம் பாரு, படிக்குற அப்படின்னா நிலத்தில் விழ, கோடுனா கொம்பு. மேம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதில் வந்து கல் என்பது என்னது, மலை. சரியா, இப்போ கல்லிடை பிறந்த ஆறுனா அந்த மலையினிடையே தோன்றக்கூடிய அந்த அழகான ஆறும் கரைபரு குளனும், அந்த கரைகளுடைய குளத்தில் வந்து அது மோதி வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே ததும்பும். முல்லை மருத நிலனாலே அழகுதான், இயற்கை தேவி வந்து அங்கே வந்து வீட்டிருப்பாள். தோயும் முல்லையம், அது அந்த இடத்துல வந்து முல்லைகள் வந்து அழகாக படர்ந்து இருக்கும். முல்லைமல் புறவில் தந்த காட்டில் தோன்றக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய அந்த அழகான காட்டாறு மருத நிலத்துக்கு வரும், பாய்ந்து வரும். அந்த தண்ணியில் வந்து நெல்லும் கரும்பும் அழகாக வேலியாக அமைந்து அந்த இடத்த வந்து காக்கும். நிறைய விவசாயம் தான் அங்கே பண்ணுவாங்க. அந்த நீரை வந்து நீரினை கால்வாய் தேக்கும், அந்த கால்வாய் வந்து அந்த மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை எல்லாம் அழகாக தேக்கி காப்பாற்றும். மல்லலல் மல்லம் மல்லலம் செருவில், அதாவது அழகான அந்த வளமான வயலில் வந்து என்னென்ன பூக்கள் பூக்குமா, காஞ்சி வஞ்சி மருதம் போன்ற அழகான பூக்கள் எல்லாம் அழகாக பூக்கும் அப்படின்னு நல்ல ஒரு அழகான பாடல் இது. இது வந்து மனப்பாட பாடல். இன்னொரு வாட்டி மேம் வந்து வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இது மனப்பாட பாடல். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொறு குளனும் தோயும் முல்லை அம் புறவில் தோன்றும் முருகுக்கான் ஆறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் மல்ல அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மல்லல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். அழகான ஒரு பாடல். அந்த பாடலை வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே என்ன பண்ணியிருக்காங்க, சூப்பராக நமக்கு நல்ல ஒரு பொருள் தருமாறு அழகாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாடலை வந்து அந்த மருத நிலத்தினுடைய நில வளத்தை நீர் வளத்தை நல்லா சொல்கிறாங்க. அந்த ஆறுகளை வரக்கூடிய அந்த நீர் வந்து குளத்தில் நிறைந்துள்ள நீர் வந்து காட்டிலேருந்து வரக்கூடிய காட்டாறுன்னு அந்த நீர் வளத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த வந்து பாய்ந்து என்ன பண்ணுது, நெல்லை வந்து நல்லா விளைவிக்குது, கரும்பை விளைவிக்குது. கரும்பு பயிரும் நெல் பயிரும் வந்து அங்கே அழகாட்டு காற்று அந்த இடத்த காற்று நிற்கிறது மாதிரி அழகாக ஜம்முன்னு நிற்கிது. வாய்க்கால் வழியாக ஓடக்கூடிய அந்த ரெண்டு கரைகளும் அந்த ஓடக்கூடிய நீர் அந்த இரு கரைகளும் வந்து என்ன பண்ணுது, காவல் செய்கின்றன அந்த மருத நிலத்தை. மேலே அந்த வயலில் வந்து எந்தெந்த பூக்கள் வந்து பூக்குதான், காஞ்சி வஞ்சி மருதம் என பலவிதமான பூக்கள் மலர்ந்துள்ளன.
இருந்தன அப்படின்னு அழகாட்டு சொல்கிறாங்க. அந்த மருத இதில் இன்னொரு பாடல், அதாவது ஒவ்வொரு நிலத்துக்கும் இரண்டு இரண்டு பாடல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா, இன்னொரு பாடல் வந்து என்னது, மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொறிக்கறி குறுத்து அளந்து பொம்மன கழிப்பர் ஓர்பால் குறைக்களல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை புரைத்தப பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அதாவது மறைமலர் குளத்தில்னா அழகாக மறைன்றால் தாமரை மலர், அந்த தாமரை மலர்கள் அழகாக மலர்ந்திருக்கக்கூடிய அந்த குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர், அதாவது ஆடும் மயிர்தலைனானது பெரிய நீண்ட முடியக்கூடிய முடியை உடைய தலைமுடியை உடைய அந்த சிறுவர்கள் வந்து அந்த குளத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, நீஞ்சி விளையாடுவாங்களாம். மருந்தனால ரொம்ப செழிப்பான இடம். நீண்ட பொறிக்கறி குறுத்து அளந்து, அதாவது அந்த இடத்துல கறினானது யானை, அந்த குளத்தில் வந்து அப்போ எவ்வளோ பெரிய குளமாக இருக்கும், அந்த குளத்தில் வந்து நீந்துமா பெரிய யானைகளின் நீண்ட தந்தங்களை, அங்கே நீந்தக்கூடிய அந்த யானைகளுடைய தந்தங்களை வந்து அவங்க அளப்பாங்களாம். அப்போ அந்த சிறுவர்களுடைய வீரத்தையும் அதில் கொண்டு வராங்க. பொம்மன கழிப்பர், அதன் அழகு அந்த தந்தத்தை பார்த்து அவங்க அழகாட்டு சந்தோஷப்படுவாங்க. கழிப்பாங்கன்னது மகிழ்வர், சந்தோஷப்படுவாங்க. ஓர்பால் மற்றொரு புறம் என்ன நடக்கும், குறைக்களல் சிறுவர் போரில் அந்த சிறு அதாவது சின்ன சின்ன குறைக்களல் என்னது, சின்ன ஆபரணங்கள் அணிந்த களல் என்றால் ஆபரணம் அணிந்த அந்த சிறுவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், வைக்கல் போரில் நல்ல மருத நிலத்தில் வந்து வயலை வந்து நல்ல சூடு அடித்து என்ன பண்ணுவாங்க, வைக்கப்போர் வச்சுருப்பாங்க. அந்த வைக்கப்போருக்கு மேலே ஏறி குலுங்கிடும்படி, அதாவது குலுங்கியன்னா நல்ல ஏறி நல்ல ஆடுவாங்க. சின்ன பிள்ளைல நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தெங்கின் காயை புரைத்தவ பறித்து, அதுக்கு மேலே ஏறி அதுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய காயை வந்து அவங்க அழகாக என்ன பண்ணுவாங்களா, பறிப்பாங்களாம். காஞ்சி புனை நிழல், காஞ்சி மர நிழலில் அமர்ந்து அதை வந்து குடிப்பாங்களாம். அந்த தென்னை காஞ்சி மர நிழலில் அமர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த தென்னை இளநீரை வந்து அழகாக அருந்துவாங்களாம். அப்போ தாமர மலர்கள் பூத்திருந்த அந்த குளத்தில் வந்து சிறுவர்கள் வந்து அழகாக மகிழ்ந்து சந்தோஷமாக குளிச்சுக்கிட்டு அங்கே நீந்தக்கூடிய யானைகளுடைய தந்தங்களை வந்து அவங்க அளந்து, யானைக்கு மேலே பயம் இல்லை, அழகாக கண்டு மகிழ்ந்து அழகாக விளையா குளிப்பாங்களாம். அதுக்கு பிறகு சின்ன சின்ன அதாவது சிறு குளல்னா என்னது, நல்ல சிறு ஆபரணங்கள் அணிந்த சிறுவர்கள் வந்து வைக்கோல் போலுக்கு மேலே ஏறி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய இளநீர் காய்களை எல்லாம் பறித்து காஞ்சி மரம் பக்கத்தில் காஞ்சி மரம் இருக்குது அந்த நிழலில் அமர்ந்து அந்த இளநீரெல்லாம் அவங்க வந்து காஞ்சி புனை நிழல்னா காஞ்சி மர நிழலில் அமர்ந்து இளநீரெல்லாம் பருகுவாங்களாம். அப்படி அழகாக அந்த மருத நிலத்தில் வந்து சொல்கிறாங்க. பாருங்கம்மா அடுத்தது நெய்தல், நெய்தல் நிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு மலையன துவரை நன்னீர் கசிப்பட ஒளி முத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அதாவது பசிப்பட பசித்துவரால் ஒருத்தர் வாடுறது கண்டு வருந்துவாங்களாம் அவங்களோட நில அங்கே இருக்கக்கூடிய மக்கள், தூய ஒழுக்கமுடைய மக்கள். அது மாதிரி அந்த மாதிரி வாழக்கூடிய அவங்க வாழக்கூடிய இடத்துல உள்ள அந்த கடல் வந்து இருக்கக்கூடிய வாழுமிடம் மூழ்குமாறு கடல் புகுந்தாலும் மலையன துவரை மலையளவு பவளத்தை கொண்டு வந்து நல்ல ஒளி பிறந்த முத்துக்களை கொண்டு வந்து அந்த நிலத்தில் வந்து குவிப்பாங்க பரத நிலத்துடைய மக்கள். சரியா, அந்த நெய்தலனுடைய மக்கள் வந்து செய்வாங்களாம். அதாவது பசியால் துன்பப்படுவோரை கண்டு வருந்தி சங்கடப்படக்கூடியது சான்றோருடைய இயல்பு. அதுபோல் தான் வாழக்கூடிய இடத்தை வந்து கடல் நீர் அப்படியே மூழ்க செஞ்சாலும் கடலுக்கு மேலே அவங்க வந்து கோபம் கொள்ள மாட்டாங்க. அதிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், முத்து பவளம் போன்றவற்றையெல்லாம் வந்து கரையில் சேர்த்து எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. துவரைன்னா என்னது, பவளம். அதுக்கு அடுத்த பாடல் வந்து வருமலை அளவி காணல் மணலிடை உலவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருபெரு விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் மாதோ அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அதாவது வருமலை அளவி அப்படின்னா கடற்கரையை நோக்கி வரும் அந்த கடல் அலையினை வந்து அளவினா தடவி
கானல் மணலிடை உலவி, அதாவது கடற்கரை மணலில் வந்து அழகாட்ட உலாவி நல்லா நடந்து காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும். காற்றில் வந்து தன்னுடைய நீண்ட இறகுகளை வந்து காய வைக்கக்கூடிய அந்த தும்பி, தும்பின்னு சொல்லக்கூடிய ஒருவையான வண்டு தொடர்மறை முகத்தர் தோற்றம் தொடர்ந்து அது என்ன பண்ணுமா, தாமரை போன்ற முகத்தனை நோக்கி சொல்லுமா, இருபெரும் விசும்பி சொல்லும், வானினுடைய இரண்டு பகுதியிலையும் சொல்லும். இளமை தீர் மதியம் தன்னை முழு நிலவு, மதியம்னா எனது முழு நிலவு, கருமையில் தொடர்ந்து கரிய மேகம் தொடர்ந்து செல்லும் காட்சி போல அது இருக்குமா அப்படின்னு அழகா சொல்றாங்க. அதாவது கரையினை நெருங்கி வரக்கூடிய அந்த மலை போன்ற கடல் அலையினை வந்து அழகா தடவி அந்த கடற்கரை மணல அழகாக உலாவி காட்டில் வந்து தன்னுடைய சருகுகளெல்லாம் காய வைக்கக்கூடிய அந்த வண்டுகள் என்ன பண்ணுமா, தாமரை மலர் போன்ற முகத்தை உடைய அந்த பெண்களின் முகத்தை பார்த்து அது தாமரை மலர், பெண்களின் முகத்தை வந்து தாமரை மலருக்கு ஒப்பாட்டு நோக்கி சொல்லுமா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வானத்துல இருந்து ஒரு முழு நிலவை வந்து தொடர்ந்து செல்லக்கூடிய கருமேகத்தினுடைய காட்சி மாதிரி அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து சொல்கிறாங்கம்மா. ரொம்ப ஒரு அற்புதமான பாடல்கள் இந்த இது குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாளையனுடைய அதனுடைய அழகையும் அங்கே வாழக்கூடிய மக்களுடைய இயல்புகளையும் அங்குள்ள பறவைகள் விலங்குகள் இயற்கை காட்சிகளெல்லாம் அழகாக சொல்லியிருக்காரு கவிஞர் குழந்தை. இப்போ நம்ம தெரிந்து தெளிவும் பார்க்கலாம். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல்னு பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது தெரிந்து தெளிவம் வந்து கோர்வை கோவை. கோ என்பது வேர் சொல், கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தாள் என்பதே சரி அப்படின்னு ஆச்சார கோவையில் எடுத்துக்காட்டு ஆச்சார கோவை ஊசியில் நூலை கோத்தான். இப்போ நம்ம பாடலின் பொருளை பார்க்கலாம். முதல் பாடல் இரண்டாம் பாடல் அப்படி 10 பாடலுடைய பொருளை வந்து லைனாக பார்க்கலாம். முதல் பாடல் அருவிகள் பறையாய் ஒலிக்கும், பைங்கிழி தான் இருந்த தான் அறிந்த தமிழ் இசையை பாடும், பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறகினை விரித்து ஆடும், இக்காட்சியினை பூக்கள் நிறைந்த மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் குரங்கினம் இறைச்சியுடன் பார்க்கும். இரண்டாவது பாடல் தீயிலிட்ட சந்தனமர குச்சிகள் அயில் இவற்றின் அருமணமும், உலையிலிட்ட மலை நெல்லரிசி சோற்றின் மனமும், காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்ததனால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்கள் மனம் கமழ்ந்து காணப்பட்டன. மூன்றாவது பாடல் வந்து நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடின, புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர் முக்கனியும் தேனும் சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர். நான்கு முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரைவாளி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குண்டு போல குவித்து வைத்திருப்பர். கதிரடிக்கும் அதிர்வு தரும் ஓசையை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும். ஐந்து கொடிய பாலை நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத சென்னாய் குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குளறியது, இதனை கண்டு அதன் தாய் வருந்தியது, குட்டி இளைப்பாற எங்கும் நிழல் இல்லை, எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை இளைப்பாற செய்தது. ஆறு வந்து சிறுவர்கள் நன்கு மனம் வீசும் மராமலர்களை மாலையாக அணிந்திருந்தனர், எரிதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோலினால் அடித்து விளையாடினர், அவ்வோசையை கேட்ட பருந்துகள் அச்சத்தில் பறந்தோடின. ஏழாவது வந்து மலையிடையே தோன்றும் ஆறும் கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாறும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும், அங்கு நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும், பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருக்கும், இத்தகு வளம் நிறைந்த மருத நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும் அப்படின்னு ஒவ்வொரு பாடலுடைய விளக்கத்தை வந்து மேம் வந்து பாடல் நடத்தும் போதே சொல்லி கொடுத்துட்டேன். இந்த பொருளை வந்து நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். எட்டாவது பாடல் அதனுடைய பொருளை பாருங்க. தாமரை மலர்கள் பூத்திருந்த குளத்தில் சிறுவர்கள் நீராடினர், அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவழகை கண்டு மகிழ்ந்தனர், சிறு கடல் அணிந்த சிறார்கள் வைக்கோற்போர் குலுங்கிடும்படி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர், பின்னர் காஞ்சி மர நிழலில் அமர்ந்து அருந்தினர். அதுக்கடுத்தது தூய ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் பசி துயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள், அதுபோல தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெரும் கடல் அலை புகுந்து விட்டாலும் மலை அளவுக்கு பவளங்களையும் நாம் இயல்பு தோன்றும் ஒளி முத்துகளையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பர். பத்தாவது பாடலின் பொருள் தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை உலவி காற்றிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும், பின்னர் பெண்களின் முகத்தை தாமரை மலரென கருதி தொடர்ந்து செல்லும்,
அது வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல உள்ளது அப்படின்னு அழகாட்டு சொல்றாங்க. இந்த 10 பாடலுடைய பொருள் மேம் வந்து பாடல் நடத்தும் போதே சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த பொருளை வந்து நல்லா படிச்சுக்கிடுங்க. அடுத்தது இலக்கண குறிப்பு. பைங்கிளி என்றால் பண்பு தொகை. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் அதெல்லாம் உம்மு வரதுனால எண்ணுமைகள். இன்னிலம் குருளை அது வந்து இனிமை கூட்டல் குருளை பண்பு தொகை. அதிர்குரல் அது 3 காலத்துக்கும் வரதுனால அதிர்ந்த குரல் அதிர்கின்ற குரல் அதிரும் குரல் அந்த 3 காலத்துக்கு வரதுனால வினைத்தொகை. அது மாதிரி பைங்கிளி வந்து பசுமை கூட்டல் கிளி மை விகுதி வரதுனால நிலைமொழியில வந்து அது பண்பு தொகையாக வரும். மன்னிய யா ஆ விகுதி வரதுனால பெயரச்சம். வெரீஇ ரீஇ அது வந்து சொல்லிசை அளபடை. நீங்கள் ஏற்கனவே முதலியில் படிச்சிருக்கேங்க அளபடையை பற்றி. கடி கமல் கமல் வந்து கடி வந்து மிகுதிப்படுத்த சொல்கிறதுனால அது வந்து கடி என்பது உரிச்சல் அந்த உரிச்சல் தொடர். மலர் கண்ணி 3 வேற்றுமை உருவம் பயணம் உடந்தொக்க தொகை. மலரை உடைய கண்ணி சரியா மலர் கண்ணி. அடுத்தது எருத்துக்கோடு 6 வேற்றுமை தொகை. எருத்துக்கோடு 6 வேற்றுமை அதில் வருது. கரைபொரு 2 வேற்றுமை தொகை. அடுத்த மறைமுகம் உவமை தொகை மறை போன்ற முகம். கருமுகில் கருமை குட்டல் முகில் பண்பு தொகை. வறுமலை 3 காலத்துக்கு வரதுனால அது வந்து வினைத்தொகை. வேற்றுமை தொகையெல்லாம் நீங்கள் வந்து வேற்றுமை உறுப்புகள் நல்லா படிச்சிருக்கீங்க. அதை வச்சு நல்லா இதை வந்து நம்ம எழுதிடலாம். அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம். பருகிய ஒரு பகுதி வரும் பிரிக்கும் போது கட்டளைப்படி பிரிக்கணும். பருகு குட்டல் இன் குட்டல் ஈ குட்டல் ஆ. பருகு என்பது பகுதி. இன்னு வந்து பருகிய அது கால அது வேலை வந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இறந்த கால இடைநிலை. இதில் வந்து இன்னு வந்து கெட்டது விகாரம். ஈ வந்து உடம்படுமை ஆ பெயரச்ச விகுதி. அடுத்தது பூக்கும் பூ குட்டல் இக்கு குட்டல் இக்கு குட்டல் உம். பூ வந்து பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை உம் வினைமுற்று விகுதி. வினை வந்து முடிவடைந்து விட்டது அதனால வினைமுற்று விகுதி. இந்த ராவண காவியம் செய்யுள் இதோட முடிவடையுதுமா நல்லா படிச்சுக்கிடுங்க. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.